இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த நாளை கிறிஸ்துவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கின்றனர். புனித வெள்ளியை ஒட்டி வேளாங்கண்ணியில் அதிகாலை 5 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனைகள் தொடங்கின. தொடர்ந்து 12 மணி நேரம் ஆராதனை நடைபெறுகிறது. கையில் மெழுகுவர்த்தி மற்றும் தென்னங்கன்றுகளை ஏந்தியபடி பொதுமக்கள் மாதாவை தரிசனம் செய்து வருகின்றனர். மாலையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பணி நடைபெற உள்ளது. தர்மபுரி பாரதிபுரத்தில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலய வளாகத்தில் புனித வெள்ளியை ஒட்டி சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஜெப பாடல்களை பாடியபடி கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஜென் மரக்காணி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.